உலக தமிழ் மக்களே, ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். இது எந்த இடம் என்று சொன்னால், இது விஜயபதியில் இருக்கின்ற ஒரு அற்புதமான சிவஸ்தலம், அதாவது விஸ்வாமித்திரர் மகா ஈஸ்வரர் உடைய சிவன் ஸ்தலம். இது ஒரு பரிகார ஸ்தலம் என்று புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன. அதாவது கௌசிக நாடியில் வருகின்ற ஒரு பரிகார ஸ்தலம்தான் இந்த விஜயபதி. விஜய என்றாலே வெற்றி என்று அர்த்தம். அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு அவசியம் வர வேண்டும். என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் அவர்கள் இந்த பரிகார ஸ்தலத்தை கண்டுபிடித்து எல்லாருக்குமே சொல்லி இருக்கிறார். இந்த அற்புதமான ஸ்தலத்திற்கு நீங்கள் வந்து பரிகாரம் செய்தீர்களானால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உருவாகும். அதில் முக்கியமாக என்ன பரிகாரம் என்று சொன்னால், எங்கேயுமே செய்திராத, கேட்டிராத, பார்த்திராத நவ கலச பூஜை. நவ கலசம் என்று சொன்னால் 9 வகையான சொம்பில் வந்து 9 வகையான திரவியங்களை வைத்து அபிஷேகம் பண்ணி நம்முடைய கர்ம வினைகளை போக்கக்கூடிய பரிகார ஸ்தலம்தான் இந்த விஜயபதி. இந்த விஜயபதியில் இந்த இடம் என்ன என்று சொன்னால் தியான மண்டபம். இங்கே வந்து அரூப ரூபமாக விஸ்வாமித்திரர் இருப்பதாகவோ இல்லை ஏதோ ஒரு சித்தரானது உள்ளே இருப்பதாக ஐதீகம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த சித்தர் ஸ்தலமானது அரூபமாக இருக்கிறது. இங்கே அமர்ந்து தியானம் செய்தீர்களானால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, உங்கள் கனவில் வந்து இந்த சித்தர் பேசுவார் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன சித்தர் என்றே சொல்லவில்லை, ஆனால் என் குருநாதருடைய மந்திரமான ஓம் சிவ சிவ ஓம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே யாரெல்லாம் விஜயபதிக்கு வருகிறீர்களோ, இந்த கோவிலுக்கு பின்புறமாக சிவபெருமானுக்கு பின்புறமாக இந்த தியான மண்டபம் இருக்கிறது. இந்த தியான மண்டபத்தில் அமர்ந்து நீங்கள் மனசார பிரார்த்தனை செய்தீர்களானால் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும். கனவில் சித்தர் வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான வழிகாட்டுதல் செய்து உங்கள் ஊழ்வினை கர்மாவை வேறறுத்து புதிய மனிதர்களாக மாற்றுவார் என்பதனை கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக நான் விஜயபதிக்கு வாங்க, நவ கலச பூஜை பண்ணுங்க, உங்களுடைய கர்ம வினையை போக்கு. அதாவது எல்லா கோவிலுக்கும் சென்றாச்சு, எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், எதுவுமே எனக்கு வெற்றி கொடுக்கல என்று சொன்னால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இங்கே ஒரு தடவை வாருங்கள், நவ கலச பூஜை பண்ணுங்க, கடலுக்கு போங்க. கடலில் 3 தடவை நீங்கள் மண் படுற மாதிரி நீங்கள் பிறண்டு வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறை இதுபோல் 3 முறை நீங்கள் உருண்டு பிறண்டு அந்த கடலில் குளித்து விட்டு நீங்கள் தில்லைவள காளியை வணங்கி விட்டு இந்த விஸ்வாமித்திரருடைய மகா ஈஸ்வரனை வணங்கி நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டீர்களானால் உங்கள் கர்மவினை குறைந்து 8 நாட்களில் நல்ல மாற்றங்கள் வரும். அப்போது இங்கே வந்து தியானம் பண்ணுங்கள், உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள், நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக வரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.